புதுச்சேரியில் 33வது ஆண்டின் காய்கனி மற்றும் மலர்கண் காட்சி நிறைவிழாவில் அரிச்சவடி மனநல மைய படைப்புகளுக்கு முதல்வர் ரங்கசாமி சிறந்த பரிசுகளை வழங்கினார். ஒரு சிறப்பு பார்வை. பிப்ரவரி 10, 2023 காய்கனி மலர்கண் காட்சி ரோடியர்மில் மைதானத்தில் துவங்கியது. இதில் பல்வேறு துறைகள், பல்வேறு நிறுவனங்களில் மலர்கள், காய்கனிகள் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இக்கண்காட்சியில் பங்கேற்ற பல்வேறு நிறுவனங்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசளிப்பு விழா பிப்ரவரி 12 முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் வேளாண் துறை இயக்குநர் ராமகிருஷ்ணன் என்கிற பாலகாந்தி வரவேற்றார். மேலும் விழாவில் சபாநாயகர் செல்வம், விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி, சிறப்பு காய்கனி மலர் அமைத்த நிறுவனங்களுக்கு பல்வேறு பரிசுகளை முதல்வர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரிச்சுவடி மனநல மையம் சார்பில் மஞ்சாடி, ரோஜா பூச்செடி, குரோட்டான்ஸ், மருத்துவ குணம் செடிகள், கிரசாந்தி மற்றும் சிறு தானியங்களில் ரங்கோலி போட்டிகள் மற்றும் தனித்த போட்டிகளிலும் கலந்து கொண்டு முதல் 3 பரிசுகளை பெற்றார்கள். மற்றும் சிறுதானிய ரங்கோலியில் G20 மாநாடு, தேசிய பறவை மயில்கள், புலி, சிட்டுக்குருவி கூடு, குருவி, சுத்தமான இந்தியா, பசுமையான இந்தியா, டெடிபர்ட் போன்றவற்றை கண்காட்சியில் காட்சிப்படுத்தினார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெற தூண்களாக இருந்த அரிச்சுவடி மனநல மைய ஊழியர்கள் அரசமாதேவி, இளம்பாரதி, பிரசாந்த், கலைச்செல்வி, ஜானகி, அபிநயா, அகிலா, சத்யபிரியா, பார்கவி, மாயாவதி மற்றும் சித்தாரா ஆகியோருக்கு அரிச்சுவடி மனநல மைய இயக்குநர் டாக்டர் இளவழகன் நன்றி தெரிவித்தார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு தொகுப்பை இனி காண்போம்.